இந்த காலை தியானத்தை வழங்குவதே உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு, தாமதமாய் வந்த இயேசு. தியான வசனம் யோவான் 11:3. ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். அது ஒரு சிறிய குடும்பம். இரண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரனும் குடும்பமாக இயேசுவை நேசித்து வந்தார்கள். இயேசுவும் அவர்களை நேசித்தார். இயேசு நேசித்த லாசருக்கு வியாதி வந்து அவன் உடல்நிலை மோசமாகியது. லாசரு வியாதிப்பட்டதை கேள்விப்பட்டும் இயேசு அந்த குடும்பத்தை சந்திக்க தாமதித்தார். லாசரு மரித்து போனான். அந்த இரு சகோதரிகளுக்கும் தகப்பனும் இல்லை. இருந்த ஒரே சகோதரனும் மரித்து போனான். இயேசுவும் வராமல் இருந்து விட்டாரே என்ற உள்ளத்தின் வேதனையோடு தனிமையும் அவர்களை வாட்ட செய்வதறியாது இருந்தார்கள். நாம் நேசிக்கும் ஒருவரின் மரணம் நம் வாழ்வில் அதிகமான வேதனையை ஏற்படுத்தும். இயேசுவை நேசிக்கும் அந்த இரு சகோதரிகளும் கூட அந்த விதமான வேதனையை அனுபவித்தவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு அந்த குடும்பத்திற்கு வந்து அவர்கள் வேதனையில் பங்கெடுத்து மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். இப்படி ஒரு துக்க சம்பவம் நடக்க இந்த குடும்பத்தில் ஏன் இடம் கொடுத்தார்? இதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, சீசர்களை விசுவாசம் உள்ளவர்களாக மாற்ற. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாவதற்கு ஏது உண்டென்று என்று யோவான் 11:15 கூறுகிறது. இரண்டு, இயேசு லாசருவை எவ்வளவாக நேசித்தார் என்பதை வெளிப்படுத்த அவர் கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவன் அவனை எவ்வளவாய் சிநேகித்தான் என்றார்கள். யோவான் 11:35-36. மூன்று, சகோதரிகளின் விசுவாசத்தை பலப்படுத்தவே இயேசு தாமதித்தார். யோவான் 11:39-40. நான்கு, இயேசுவை பிதா அனுப்பினார் என்று மற்றவர்கள் அறிய நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அப்படி செய்தார். யோவான் 11:42-45. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவே இயேசு தாமதமாய் வந்தார் என்று இந்த வசனங்கள் விளக்குகிறது. உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் நீ தேவ நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் உன் வாழ்வில் பாடுகளை அனுமதிக்கிறார் என்று எண்ணி திடன்கொள். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, தம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து ஆசீர்வதியும் கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.